அனைவருக்கும் வணக்கம். 4 ஆண்டுகள் மட்டுமே பணிக்காலம் கொண்ட 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்குரிய இராணுவ பணியான அக்னிபத் திட்டத்தை மத்திய மோடி அரசு அறிவித்திருப்பதையும், இதற்கு காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பினாலும் 46,000 பதவிகளுக்கு இதுவரை 2,50,000த்திற்கும் மேலானவர்கள் விண்ணப்பித்திருப்பதையும் நாம் அறிவோம். இதற்கிடையில் வித்தியாசமான கோணத்தில் சிந்தித்து இந்த அக்னிபாத் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான். ஏற்கனவே 15 லட்சம் ரூபா நமக்கு வங்கியில் போட்டுட்டாங்க, அதை எடுத்து நம்ம செலவு பண்ணிட்டுருக்கோம். 12 லட்சம் ரூபா கொடுத்து விடுற அளவுக்கு நிதி வளமை வச்சுருக்கீங்களா? சரி, எத்தனை லட்சம் பேரை இந்த அக்னிபாத் இராணுவத்துக்கு எடுப்பீங்க? எத்தனை பேரை எடுப்பீங்க? எத்தனை லட்சம் பேரை எடுப்பீங்க? அதில் எத்தனை லட்சம் பேர் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? அக்னிபாத் திட்டத்தில் எடுக்க போகிற வீரர்களில் எத்தனை பேர் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்? நீங்கள் என்ன பயிற்றுவிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா என்ன? அதை அணைச்சி வைக்கணும்ல, செய்தி சேகரிக்கும் போது அதை அணைச்சி வைக்கணும்ல, அமைதிப்படுத்தி வைக்கணும்ல. கேள்வி வந்து 17 வயசில் எடுத்து அவர்கள் மூளையை செலவு செய்து ஆர்எஸ்எஸ் கோட்பாடுகளை உள்ள தள்ளி 4 ஆண்டுகள் பயிற்சி கொடுத்து, ஆயுத பயிற்சி கொடுத்து, அவர் இராணுவ உடையோடு இருந்தால் கூட தெரியும், மக்கள் உடையில் வந்து பூந்து உள்ளே பூந்து நாடெங்கிலும் கலவரங்களை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது ஆர்எஸ்எஸ்ஸுக்கான ஆள் சேகரிப்பு தான் அப்படிங்கிறதுனால தான் நம்ம எதிர்க்கிறோம். அவர் வெளியில் வரும்போது ஜெய் ஸ்ரீராம், பாரத மாதாக்கு ஜெய், இந்த முழக்கங்களோடு வெளியில் வருவாங்க. அதனால தான் முன்னாள் ஓய்வற்ற இராணுவ அதிகாரிகள் கூட, வீரர்கள் கூட போராடுவதற்கு காரணம், இராணுவத்தில் ஏற்கனவே ஆள் எடுக்கப்பட்டு சேர்க்கப்படாமல் தகுதி தேர்வெல்லாம் எழுதின பிள்ளைகள்லாம் இந்த வீதியில் இறங்கி போராடுறது காரணம் அதுதான். உண்மையிலேயே நாட்டுக்கு இராணுவ வீரர்களை எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இராணுவத்துக்கு தான் ஆள் எடுக்கணும். 4 ஆண்டுகளுக்கு எடுக்கிறேங்கிறது அது எப்படி நாட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கும்? அதில் ஐயா ராம்நாத் சிங் சொல்கிறாங்க, ராஜ்நாத் சிங் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அந்த 4 ஆண்டுகள் போய் அவர்கள் அந்த இளைஞர்கள் வெளியில் வரும்போது தேசப்பற்று வந்துடும் அப்படின்னு. இப்போ இராணுவ வீரனை தவிர எவனுக்குமே தேசப்பற்று இல்லையா? இப்போ மோடி ஐயா இல்லை, ராஜ்நாத் சிங் இல்லை, அமித்ஷா இல்லை இராணுவத்துக்கு போகல, இப்போ அவங்களுக்குலாம் தேசப்பற்று இல்லைன்னு ஒத்துக்கிறாங்களா? இது எந்த மாதிரியான அணுகுமுறை இது? அதனால தான் இந்த திட்டத்தை நீங்கள் அடியோடு கைவிடுங்க, இது அவசியமற்றது. இராணுவத்துக்காலங்களோ இராணுவத்துக்கு 4 ஆண்டுங்க, அவன் எத்தனை ஆண்டு பணி செய்யணுமோ பணி செஞ்சுட்டு ஓய்வு பெற்று வரட்டும். நீங்கள் 4 ஆண்டு பயிற்சி கொடுப்பீங்க, அப்புறம் வேற மறுபடியும் ஒரு 10 லட்சம் பேர் எடுப்பீங்க, அப்புறம் மறுபடியும் எடுப்பீங்க, வெளியில் வந்து என்ன வேலை செய்வாங்கன்னு ஒழுங்காக ஒரு பதில் சொல்ல முடியல. அதனால இந்த திட்டத்தை நாங்கள் ஏற்கனவே எதிர்க்கிறோம். அக்னி பாத்துங்கிற அந்த திட்டத்தை இந்திய ஒன்றியத்தை ஆளுகிற பாரதிய ஜனதா அரசு கைவிடணுங்கிறதா எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கை. இது போன்ற முட்டாள்களை வச்சுக்கிட்டு நாம என்ன பண்றதுன்னே தெரியல. தெளிவாக குறிப்பிட்டு இருக்கிறார்கள், 46,000 பேர் மட்டுமே தேர்வு செய்யப்படுவார்கள் என்று. அப்படி இருக்க எத்தனை லட்சம் பேரை தேர்ந்தெடுப்பீர்கள் என கேட்பது எந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் என்பது நமக்கு புரியவில்லை. அதிலும் இந்த அக்னிபாத் திட்டத்தில் இந்த மதத்தவர்கள் தான் சேர வேண்டும், இந்த மதத்தவர்கள் சேரக்கூடாது என்றெல்லாம் சொல்லவே இல்லை. நாட்டு பற்றுமிக்க இந்த தேசத்தின் மீது நம்பிக்கை கொண்ட யார் வேண்டுமானாலும் சேரலாம். அப்படி இருக்க சீமான் போன்றவர்கள் மதத்தை வைத்து நாட்டின் பாதுகாப்பை கூறுபோட நினைப்பது எந்த வகையில் நியாயம்? அது சரி, பைத்தியங்கள் என்ன வேண்டுமானாலும் பேசும், காதை மூடிக்கொள்வது நமக்கு நல்லது. நன்றி.